சீனாவில் கொரோனா வைரஸ் பாதிப்பால் 17 பேர் உயிரிழந்ததன் எதிரொலி. அங்கு நடக்கவிருந்த ஒலிம்பிக் தகுதி போட்டிகள் ரத்து. இந்தியாவில் கொரோனா வைரஸ் பாதிப்பு இல்லை. அனைத்து விமான நிலையங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அரசு அறிவிப்பு. காஷ்மீர் பிரச்சினைக்கு தீர்வு காண உதவி செய்ய தயார். அதிபர் டிரம்பின் கோரிக்கையை மீண்டும் நிராகரித்தது இந்தியா. யானைகள் வழித்தடத்தில் சட்டத்திற்கு உட்பட்டு கட்டடங்கள் கட்டப்பட்டுள்ளனவா? ஆய்வு செய்ய குழு அமைக்கப்படும் என உச்சநீதிமன்றம் அறிவிப்பு. குடியரசு தின விழா ஒத்திகை நிகழ்ச்சி. மாணவ மாணவிகளின் நடனம் மற்றும் அணிவகுப்பால் களை கட்டியது மெரினா. மக்களின் உணர்வுகளை மதிக்க தெரியாத எதிர்க்கட்சி தலைவரால் நாட்டு மக்களை எப்படி புரிந்து கொள்ள முடியும்? அமைச்சர் உதயகுமார் கேள்வி.